Admissions open. SCAT College of Engineering and Technology, Chiran Mahadevi, Trinelveli. Counseling code 4969. அண்மை செய்தியை பார்க்கிறோம். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் காந்தி நினைவிடத்தில் மரியாதை செலுத்துகிறார். இன்றோடு அவர் பிணை முடிவடையும் நிலையில் பிணையை நீட்டிக்க கோரி அவர் ஏற்கனவே மனு செய்திருக்கிறார். அது June 5 தான் அந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறது. இந்நிலையில் இன்று அவர் மீண்டும் சரணடைய செல்கிறார். இந்நிலையில் அவர் காந்தி நினைவிடத்தில் தற்போது மரியாதை செலுத்துகிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இடைக்கால பிணை முடிவடைந்ததால் இன்று சரணடைகிறார் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால். முன்பாக அவர் காந்தி சிலைக்கு மரியாதை செலுத்துகிறார். பின்னர் அவர் திஹார் சிறைக்கு செல்ல உள்ளார். அது தொடர்பான காட்சிகளை திரையில் பார்க்கிறோம். இன்று பிற்பகல் அவர் திஹார் சிறைக்கு செல்ல உள்ளார். அவரது இடைக்கால பிணை முடிவடைந்ததால் அவர் இன்று சரணடைகிறார். முன்பாக நேற்று நடைபெற்ற காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்திலும் அவர் பங்கெடுத்துக் கொண்டிருந்தார். இந்தியா கூட்டணி சார்பாக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இடைக்கால ஜாமீன் காலம் நிறைவடைந்த நிலையில் திஹார் சிறைக்கு புறப்பட்டிருக்கிறார் கெஜ்ரிவால். முன்பாக அவர் காந்தி சிலைக்கு மரியாதை செலுத்தியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜீவ் இணைகிறார். ராஜீவ், என்ன விவரம்? மீண்டும் அவருடைய வழக்கு June 5 விசாரணைக்கு வருகிறது. தற்போது என்ன நடைமுறைகள் பின்பற்றப்படுகிறது? திருமதி, கட்டாயமாக அவருக்கு வழங்கப்பட்ட 21 அந்த பிணை இடைக்கால ஜாமீன் முடிவடைந்து மீண்டும் அவர் இன்றைய தினம் திஹார் சிறைக்கு திரும்புகிறார். இதற்கு முன்னதாகத்தான் அவர் வந்துட்டு காந்தி நினைவிடத்தில் மரியாதை செலுத்துவதற்காக அங்கு சென்றிருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து அனுமர் கோவிலுக்கு சென்று வழிபட இருக்கின்றார். அதன் பின்பு நேரடியாக திஹார் சிறைக்கு செல்கிறார். இதனுடைய இந்த வழக்கானது 5 வரக்கூடிய நிலையில அவருக்கு அடுத்த கட்ட அந்த பிணை வழங்குவதோ அல்லது மறுக்கப்படுவதோ அனைத்தும் வந்துட்டு நீதிமன்றத்தினுடைய கையில் இருக்கின்றது. ஆனால் இந்த வழக்கை பொறுத்தவரை தொடர்ந்து அவருக்கான வாதங்கள் வந்து அடுத்தடுத்த கட்டங்களாக வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வரும் நிலையில வழக்கு விசாரணை சென்று கொண்டிருக்கின்றது. இதற்கு இடையிலதான் இந்த தேர்தலுக்கான ஒரு இடைக்கால ஒரு நிவாரணமாக ஆம் ஆத்மி அரசுக்கு இந்த முதல்வருடைய இந்த ஜாமீனானது வழங்கப்பட்டிருந்தது. குறிப்பாக இந்த இடைப்பட்ட அந்த நாட்கள்ல அவருக்கு சாதகமாக, அதாவது ஆம் ஆத்மி கட்சிக்கு சாதகமாக இந்த ஒரு வாய்ப்பானது அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். தீவிர பிரச்சாரத்தில் வந்து மேற்கொண்டிருந்தார். குறிப்பாக இந்த ஜாமீன் இடைக்கால ஜாமீனின் போது அவர் வந்துட்டு பஞ்சாப், டெல்லி என ஆம் ஆத்மியினுடைய கட்சி வேட்பாளர்களை வந்துட்டு ஆதரித்து அந்த தேர்தல் பிரச்சாரங்கள்ல வந்துட்டு ஈடுபட்டிருந்ததை நம்மால் பார்க்க முடிஞ்சது. ஆனால் இது எந்த அளவு தேர்தலுடைய தாக்கத்தை ஏற்படுத்தும், தேர்தலில் வந்துட்டு அந்த கட்சிக்கு எந்த அளவு ஒரு பலத்தை கொடுத்திருக்கின்றது, மக்களுடைய ஆதரவு வந்துட்டு எந்த அளவு கிடைத்திருக்கின்றது என்பதை எல்லாம் பொறுத்திருந்து அந்த தேர்தலுடைய அந்த வாக்கு எண்ணிக்கையின் அன்று நமக்கு தெரிய வரும். தற்போதைக்கு இந்த நிலையில தான் அவருடைய அந்த வழக்கு தொடர்ந்து நிலுவையில் இருக்கக்கூடிய நிலையில அவருக்கு இடைக்கால ஜாமீனும் வந்து நிறைவு பெற்றிருக்கின்றது. அதனை தொடர்ந்துதான் இன்றைய தினம் அவர் மீண்டும் திஹார் சிலைக்கு செல்கிறார். அதற்கு முன்னதாக தற்போது இந்த சில நிகழ்வுகளில் வந்து அவர் கலந்து கொண்டிருக்கின்றார். விவரங்களுக்கு நன்றி ராஜு. Admissions open. SCAT College of Engineering and Technology, Chiran Mahadevi, Trinelveli. Counseling code 4969.